ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் கடாய் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய இந்த கிரேவி பக்கா சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் இருக்கோங்க. அது மட்டும் இல்லை, சப்பாத்தி, நான், ரோட்டி, ரைஸ் வெரைட்டிஸுக்கும் இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. ஈவன் பிரெட் ரோல்ஸ்க்கு கூட இந்த கிரேவியை ட்ரையாக செஞ்சு ஸ்டஃப் பண்ணலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு ரொம்ப கம்மியான ஸ்பைசஸ் தாங்க ஆட் பண்ணுவோம், ஆனால் ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குங்க. பக்கா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருக்கிற இந்த கிரேவியை வெறும் 30 நிமிஷத்துக்குள்ளேயே தயார் செஞ்சிடலாம். மஷ்ரூம், குடைமிளகாய், அப்புறம் வெங்காயம், இதோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சரி, வாங்க இப்போது செய்முறையை பார்க்கலாம். முதல்ல நாம் ஒரு மசாலா பவுடர் தயார் பண்ணணுங்க. அதுக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கலாம். கூடவே 2 காஷ்மீரி மிளகாய் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் மிளகாய் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஏலக்காய். இதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இதை நம்ம வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது, பச்சையாக தான் அரைக்க போகிறோம். அரைச்ச இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 10 பல்லு பூண்டை அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாங்க. நான் சொன்ன இந்த அளவுகள் படி செஞ்சோன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இப்போது மீடியம் சைஸில் இருக்கிற 3 தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா கூழ் பதத்துக்கு ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அடுத்ததாக 6 முந்திரி பருப்பை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாங்க. இது ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கலாங்க, அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய பெரிய சைஸில் கட் பண்ண 2 குடமிளகாய் எடுத்துக்கலாம். அதை ஹை ஃப்ளேமில் நம்ம 2 நிமிஷம் வதக்கலாங்க. 2-3 நிமிஷத்துக்கு மேலே வதக்கக்கூடாதுங்க, கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அந்த குடைமிளகாயோட க்ரன்ச்சினஸ் வந்து நம்ம கிரேவிலையும் ரீட்டைன் ஆகணும், அப்போ தான் இந்த கிரேவி டேஸ்டியாக இருக்குங்க. அதனால் 2 நிமிஷத்துக்கு மேலே வதக்காதீங்க. கொஞ்சமாக குடைமிளகாயோட கலர் சேஞ்ச் ஆனதும் அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே பேனில் நம்ம பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கிற 1 வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஸ்லைசஸாக நம்ம இதழ் இதழாக பிரித்து நம்ம இந்த வெங்காயத்தை கட் பண்ணிக்கணுங்க. அதையும் அதே மாதிரியே ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதையும் நம்ம இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற பட்டன் மஷ்ரூமை இதில் சேர்த்து ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதக்குங்க, அதுக்கு மேலே வதக்காதீங்க. இங்கே நான் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துட்ருக்கேங்க. எல்லாமே பெரிய பெரிய சைஸில் தான் கட் பண்ணணும். மஷ்ரூம் சேர்த்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே நல்ல தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடுங்க. 2 நிமிஷம் வதக்குங்க, அதுக்கப்புறமா அதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம், அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இதை எண்ணெயில் வறுத்துட்ருக்கும் போதே மசாலாவோட வாசனை நல்லாவே வருங்க. இந்த மசாலாவை 30 செகண்ட் எண்ணெயில் வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாங்க. வாணலியோட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதை வதக்கணுங்க. இந்த மாதிரி வாணலியில் ஒட்டாமல் நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு இந்த கிரேவியோட ரியல் டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது
கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாங்க. அப்போ தான் மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லாவே கிரேவியில் இறங்கும். அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் குடைமிளகாய் வெங்காயத்தையும் 1/1 நம்ம சேர்த்துக்கலாங்க. 1/2 இன்ச்சு இஞ்சியை நீல வாக்கில் இந்த மாதிரி நறுக்கி நம்ம மசாலா கூடையே சேர்த்துக்கலாங்க. கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலைகளையும் சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய கீரையை க்ரஷ் பண்ணி இந்த கிரேவிலேயே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூடாக இப்போ பரிமாறிடலாம். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், சிந்தாமரை சிந்தேன் மழை என் ஆவினியே தேவி.